हेलो फ्रेंड्स, वेलकम टू जीके सिनेमा। नम व्यूवर्स, सब्सक्राइबर्स, நண்பர்கள் அனைவருக்கும் இனிய தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்கள். எப்பவுமே தீபாவளியை வந்து டிவி சேனல்களில் பார்த்து அப்படியே முடங்கி வீட்டுக்குள்ளேயே முடங்கி இருக்காமல் வீட்டை விட்டு வெளியே வந்து பாதுகாப்பாக பட்டாசு விடுங்க, குடும்பத்தோடு சந்தோஷமாக வெளியே சுற்றுங்க, நல்ல நல்ல படங்கள் வருது, வெளியே சினிமா தியேட்டரில் போய் படம் பாருங்கள், தீபாவளியை பாதுகாப்போடு என்ஜாய் பண்ணுங்கள். அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்களை ஜிகே சினிமாஸ் கூறிக்கொள்கிறது. இன்றைக்கி இரண்டு படங்கள், மிக முக்கியமான படங்கள் வந்து தீபாவளிக்கு வந்திருக்குது. எப்பவுமே தீபாவளியை எப்பவுமே நம்ம தலை தீபாவளியோடு தான் கொண்டாடுறது. ஸோ தலை அஜித் அவர்களின் வேதாளம் படம் வந்து இன்றைக்கி வெளியே வந்திருக்கு. படத்தோட டைட்டில், டீசர், போஸ்டர் இது எல்லாமே வந்து ஒரு பெரிய ஒரு ரெக்கார்டு பிரேக் பண்ணியிருந்தது இந்த படத்தில் தான். அதே மாதிரி ஒரு ட்ரெய்லர் வந்ததுக்கப்புறம் இந்த படத்தில் வந்து இந்த ட்ரெய்லர் வச்சு இதுதான் இந்த படத்துக்கு கதை அப்படின்னு சொல்லி இன்டர்நெட்டில் பல விஷயங்கள், பல கதைகள் வந்துட்டு இருந்தது. ஆனால் நம்ம படம் பார்த்ததுக்கப்புறம் எல்லாமே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான இருக்குது. அந்த இன்டர்நெட்டில் வந்த கதைகளை தவிர எல்லா விஷயங்களும் இந்த படத்தில் இருக்குதுன்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு டைரக்டரோட அந்த விஷயத்தை வந்து யாருமே டச் பண்ண முடியாது அப்படிங்கிறது இதில் இருக்குது. நான் வந்து அந்த ட்ரெய்லர் பார்த்ததுக்கப்புறம் ஒரு இது வந்து ஒரு ஹாரர் பேய் படம் அப்படின்னு நினச்சிருந்தேன். அதாவது ஒரு இயல்பான ஒரு குடும்ப தலைவராக தன்னுடைய தங்கை அப்பா அம்மாவோட வாழ்ந்துட்டு அஜித்குமார் அவர்கள் வந்து வில்லன்களால் பாதிக்கப்படுறார். அப்போ தங்கச்சி வந்து இறந்துடுறாங்க, அதாவது லக்ஷ்மி மேனன் வந்து இறந்துடுறாங்க. இடையில் சுருதியை லவ் பண்ணிகிட்ருக்கார். லக்ஷ்மி மேனன் இறந்ததுக்கப்புறம் வில்லன்களை யாருன்னு அஜித்துக்கு காட்டி கொடுக்குறக்காக அஜித்தின் உடம்பில் வந்து லக்ஷ்மி மேனன் பேயாக வந்து வந்துடுறாங்க. ஸோ அஜித் வந்து தன்னுடைய தங்கையின் உதவி மூலமாகவும் தானும் சேர்ந்து வில்லன்களை எப்படி அழிக்கிறார் அப்படிங்கிறத இந்த படத்தோட கதை அப்படிங்கிற மாதிரி நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபில்மாக தான் இருக்குது. படம் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். முதல் முறையாக அனிருத் அவர்கள் வந்து இந்த படத்தில் மியூசிக் பண்ணியிருக்காரு தலைக்கு. நான்லாம் அஜித் ஃபேன் சார், படத்தில் இன்றைக்கி பாட்டில் தெறிக்க விடுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதே மாதிரி தியேட்டரில் ரசிகர்கள் வந்து அந்த தியேட்டரே சும்மா தெறிக்க விடுறாங்க, யாரோ அவ்வளோ ரெஸ்பான்சிபிள் இருக்குது. அஜித் அவர்களுடைய சுமாரான ஒரு படத்தையே வந்து சூப்பராக இருக்கிறாங்க. ஆனால் சூப்பராக இருக்கிற படத்தை எந்தளவுக்கு சூப்பராக பண்ணுவாங்க அப்படிங்கிறது வந்து எல்லாத்துக்குமே ரசிகர்களுக்கு தெரியும். ரசிகர் ஷோ மட்டும் இங்கே வந்து கொஞ்சம் ப்ராப்ளமாக இருந்தது. அது மட்டும் தவிர்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்ததுன்னா பிரச்சனை நல்லாயிருக்கும் இனிமேல் வர படங்களில். அடுத்ததாக வந்து முதல் முறையாக சூரி அவர்கள் வந்து இந்த படத்தில் காமெடி ரோலில் பண்ணியிருக்காரு. கொஞ்சம் அவர் கூட அஜித் கூட வந்து சண்டை பிடிக்கிற மாதிரியான ஒரு ரோல் தான் பண்ணியிருக்காரு. பயந்து வந்து பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். படம் வந்ததுக்கப்புறம் ரசிகர்கள் வந்து கிழிச்சிருவாங்கடா நம்மளை அப்படின்னு நினச்சிருப்பாரு. ஆனால் கத்துக்குட்டி படத்தின் மூலமாக அவருக்கு ஒரு நல்ல மரியாதை இருக்குது சூரிய அவர்களுக்கு. முதல் முறையாக அதே மாதிரி ஸ்ருதிஹாசன் அவர்களும் லட்சுமி மேனும் தங்கச்சியாக நடிச்சிருக்காங்க. ஸ்ருதிஹாசன் தான் ஜோடி. சிவாஜி கணேசன், சாவித்ரி நடித்த பாசமலர் படத்தை பார்த்தீங்கன்னா சிவாஜி கணேசன் தான் ஹீரோ. ஹீரோயின் வந்து சாவித்ரி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதாவது ஹீரோவுக்கு ஜோடியாக இருக்கிறவங்க தான் ஹீரோயின் அப்படிங்கிறது இல்லாமல் இந்த படத்தில் லக்ஷ்மி மேனன் தான் வந்து அதிக ஸ்கோப் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்தளவுக்கு அந்த படத்தில் லக்ஷ்மி மேனனுக்கு வந்து கதையில் ஒரு ரொம்ப முக்கியத்துவம் இருக்குது. ஸ்ருதி வழக்கம் போல் அவங்களோட முகம் வந்து நடிப்பை காமிக்குதோ இல்லையோ உடம்பு அதிகமான நடிப்பை காமிக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இங்கே காமிக்குதுங்கிறத வந்து கொஞ்சம் அழுத்தி வச்சுக்கோங்க. ஸோ எப்போவுமே தலை தீபாவளியை அட்டகாசமாக கொண்டாடுவோம் நம்ம. அட்டகாசம் எப்படி வந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். தலை தீபாவளி அப்படிங்கிற அந்த பாட்டு இனிமேல் எப்போவுமே தீபாவளினா கண்டிப்பாக தலை அவர்களுடைய தீபாவளியாக தான் இருக்கும். முக்கியமாக இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா பைக், அஜித்னாலே பைக் தானே. அதாவது இதுக்கு முன்னாடி வந்த படங்களில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பைக் யூஸ் பண்ணியிருந்தார். டுகாட்டியில் ஒரு மாதிரி ஆரம்பத்தில் ஒரு டுகாட்டின்னு ஒரு பைக்கும் மங்காத்தால் ஒரு பைக்கு. இதில் எண்ணெய் எரிந்தாலில் வந்து ராயல் என்ஃபீல்டு புல்லட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த பைக்கு. இதில் வந்து ஹார்லி டேவிட்சன் பைக்கு. அந்த ஒரு விருன்னு போகிற அந்த ட்ரெய்லர்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு இங்கிலீஷ் படத்தோட
இது மாதிரி தான் இருந்தது. சிஜியில் அவர் உடம்பு ஏற்றினது இது மாதிரி அவர் கொஞ்சம் மீம்ஸ் எல்லாம் வந்தது, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் படம் வந்து ஒரு பெரிய ஹிட் அப்படின்னு தான் சொல்லணும். இன்னும் அந்த ஒரு சில நிலவரங்கள் தெரியறதுக்கு இன்னும் 2 நாட்கள் போச்சுன்னா ரசிகர்களின் ரெஸ்பான்ஸ், நடுநிலை ரசிகர்களின் ரெஸ்பான்ஸ் இதெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. கண்டிப்பாக இது வந்து அஜித் அவர்களின் படத்தில் வந்து இது ஒரு மைல்கல் அப்படின்னு சொல்லலாம். இனி அடுத்தது அஜித் வந்து இதை விட பெரிய ஹிட் கொடுக்கணும். ஆப்ரேஷனுக்கு போயிருக்காரு, ஓய்வு எடுத்துகிட்டு வரும்போது இன்னும் பெரிய ஒரு பவரோடு வந்து தெறிக்க விடுவார் அப்படிங்கிறத நம்பலாம். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களோட ஷேர் பண்ணிங்க. தேங்க்யூ.